ரிஷாத் பதிவுதீனின் வீட்டில் தீயில் எரிந்து மரணமான சிறுமி ஹிஷாலினியின் சடலம் இன்று நீதிபதி முன்னிலையில் அகழ்ந்தெடுக்கப்பட்டது. டயகம மயானத்தில் இருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்ட சடலம் இரண்டாவது பிரேத பரிசோதனைக்காக பிரதனிய போதனா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. சட்டமா அதிபரின் பரிந்துரைக்கு அமைவாக சுவாதார சபைகள் பணிப்பாளர் நாயகம் நியமித்த மூன்று நிபுணர்களை கொண்ட குழு அங்கு பிரேத பரிசோதனையை மேற்கொள்ளும். யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.